श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्तार्यवर्यो मे संवितप्तां सदाशतिः असत्पुरपरम्पराये नमः. इवो इवरियो मूणु दशैगळ् ओरु जीवनक्कु एन्नेन्न दशैगळ् मुळिच्चिरुक्कर नेरम், स्वप्नम् काण्र नेरम், अमरि तूंगर नेरम், इन्द मूणु नेरत्तै पत्ति मूणु दशैगळ் மூணு நிலைகளை பத்தியும் கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டார். அதாவது ஜாகிரத அவஸ்தையில கஷிக்கிறவன் எந்திரமானே, அது மாதிரி சொப்னாவஸ்தையில சுவப்ன பதார்த்தங்களை ஆச்சரியகரமாக சிருஷ்டிக்கிறவன் எந்திரமானே, அது மாதிரி சுஷுப்தி தூங்குற சமயத்துல ஆதாரமாக சயனத்துக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறவனும் எந்திரமானே, அது மாதிரி சுஷுப்தி திசையில ரட்சிக்கிறவனும் அவனே அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அதன் பேர்ல இன்னொரு ஒரு கேள்விகளாக இருக்கும், தூங்குறான் எல்லாம் சொன்னீங்க சரி, இந்த மூர்ச்சை இளையோ, அதாவது மயக்கம் போட்டு வந்துடும் அவட்ட கான்சியஸ்னஸ் அதாவது இது இல்லை அன்கான்சியஸ் சொல்ற போறது, நினைவு இல்லாம பிரஜ போறது, அந்த தசைங்கிறது என்னது, அது அது என்னவா சொல்லணும் அதை அப்படின்னு கேள்வி கேட்கிறா. அதாவது தூங்குறது, சொப்னம் காண்றது, மனுஷன் இருக்கிறது, அதே மாதிரி அதுல இது ஒன்னா, அந்த மூணுத்துல இது ஒண்ணுன்னு சொல்றியா, அல்லது இன்னொரு அவஸ்தை இன்னொரு நிலைங்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்னாக்கா, இத வந்து இன்னொரு நிலைதான், இன்னொரு நிலைன்னா என்னது, மரணம் தான், அது மரணத்தை காட்டிலும் வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா லோகத்துல வந்து நமக்கு பிரதானமா மூணு தெரியறது, தூங்குறோம், கனவு காண்றோம், முழிச்சுக்கிறோம், இந்த மூணு தான் தெரியறது நமக்கு. அசலாக மீதி எதுவும் தெரியறது இல்லை. மூர்ச்சைன்றது ஒண்ணு லோகத்துல அனுபவமே இல்லை. நான் மயக்கம் அடைஞ்சுட்டேன்னு யாராவது சொல்றாடா, மயக்கம் அடைஞ்சுட்டேன்னு யாரும் சொல்றது இல்லை. இன்னொருத்தர் சொல்லிதான் நமக்கு தெரியறது, சுருள் வந்துட்டான், நம்ம என்ன நினைச்சிருக்கோம், தூங்கி நினைச்சிருக்கோம், இன்னொருத்தர் சொல்லிதான் நமக்கு தெரியாது. தூங்குறது மட்டும் நமக்கு தெரியாது, நல்லா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு தூங்குறோம். மயக்கம் வருதுன்றதுல கூட கண்ணு சோதுவா இருக்கு, சொக்கிறது கண்ணு என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவோம், சொல்லிட்டு மயக்க அடையும், நமக்கு தெரியறது இல்லை. இந்த மாதிரி ஒரு அவஸ்தையே இல்லையே, இல்லாத ஒரு அவஸ்தைய எதுக்கு நீங்க கற்பிக்கணும்? இந்த மூணுத்துல இது ஒண்ணு இருக்கட்டும், மூணு அவஸ்தைகள், தூக்கமும் சொப்னமோ அல்லது முழிச்சுட்டு இருக்கிறதோ, இந்த மூணுல இது ஒன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க பூர்வபக்ஷி. ஏன் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான எடுத்து சொல்றான். முழிச்சுட்டு இருக்க தேவம், சொப்னம் காண்ட தேவம், வெளி விஷயங்கள் தெரியுது நமக்கு, வெளி விஷயங்கள் தெரியும். நம்ம முழிச்சுட்டு இருக்கிறது தெரியவில்லை, தேவசத்தனம் தான், சைத்திரன் தான், யஜினத்தன் வந்தான், மைத்திரன் போனான், இதெல்லாம் லோகத்துல விவகாரம் இருக்கு, நம்ம குடும்பத்துல நேரம் பார்த்துட்டு இருக்கோம், இந்த விஷயம் தெரியறது. சொப்னம் காண தேவோம், யார் என் கிரகணி வரா, என் தோப்பனா இருந்த, என் தாயார் வரா, என் சுவாமி வந்த, இந்த மாதிரி கனவு வரவே, இதெல்லாம் கனவு நம்ம வரவே, அதை நேரம் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால பாஷ்ய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு, பாக்கிய விஷயங்கள் இல்லாமல் இல்லை. எப்போ முழிச்சுட்டு இருக்க சேவம், சொப்னம் காணல் சேவம், கனவு காலம் என்ன, முழிச்சுட்டு இருக்கிற காலம் என்ன, ரெண்டு காலத்திலையும் பாக்கிய வஸ்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமே, அது இல்லாம இல்லை, அது இருந்து தான் இருக்காது. அதே மாதிரி தூக்கம்னு வச்சுக்கோங்க, தூங்குற சமயத்துல நமக்கே தெரியறது நல்ல சுவாசம், நல்ல காட நிதிரவசனம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் சுகமா தூங்குறான்னு என்ன அர்த்தம், நல்ல சுவாசம், சுவாசம்னா மூச்சை விட்டுண்டு சுகமா தூங்கிட்டு இருக்கான் அவத்த, அது சுவாச பூர்ணமா இருக்கு, சுவாச பூர்ணமான நிதிரையை லோகத்துல பார்த்துட்டு இருப்பான் அது. அதனால இந்த மூணு விஷயம் இருக்கு, முதல் ரெண்டுத்துல பாக்கிய விஷயமானது தெரியறது, அதான் மூச்சுக்கு தேவம் சொப்னாவஸ்தையிலையும், ஜாகிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா,
மூணாவது அவஸ்தை இருக்கே சுஷுப்தி அவஸ்தா, அப்ப வெளி வெளியுமே தெரியல. அதே மாதிரிதான் மூர்ச்சா இருக்கும், அது கூட வெளி விஷயங்கள் நமக்கு தெரியறதில்லை, வெளி விஷயங்கள் நமக்கு தெரியறதில்லை. ஆனால் சுஷுப்திக்கும் மூர்ச்சைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சுஷுப்தியில வந்து அந்த நல்லா தூங்கிட்டு இருக்கான், ஆனா சுவாசம் பூர்ணமா இருக்கு. அதே இந்த மூர்ச்சா அவஸ்தை இருக்குதே, நல்ல பூர்ணமான சுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் கோமா செய்கிறது அல்லது கான்சியஸ்னஸ் போயிடுறது, நினைக்க பிரஜையே போயிடுறது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு அடங்கினாலும் அடங்கி போயிடும். அதனால இது வந்து பூர்ணமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே அதனால பாக்கிய விஷயம் தெரியல, தூங்குறதையும் பாக்கிய விஷயம் தெரியல. அதே மாதிரி சுஷுப்தி இது மூர்ச்சையிலையும் தெரியல, ஆனால் வித்தியாசம் அத பூர்ண சுவாசம். இதுல பூர்ண சுவாசம்ன்றது கிடையாது. நான் பார்ப்பா பல்ஸ் குறையிறதுன்னு ரொம்ப மெதுவா காத்து நம்ம வந்து சுவாசம் விடுறமே மூச்சை எழுத்து பிடிச்சி விடுறதுன்னா அதெல்லாம் குறைவா இருக்கலாம், அதிகமாக இழுத்து இருக்கலாம், எப்படி எப்படியோ இருக்கும். அதனால இது வந்து மரணம் இருக்கே அதுதான் இது. இந்த கடலும் தனியா ஒன்றும் இல்லை. அதனால நாலு அவஸ்தைகள் தான் இருக்கு லோகத்துல, ஜாகிரத அவஸ்தா, அப்புறம் சொப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, மரணம். இந்த நாலு தான் இருக்கு. இந்த நாளை தவிர்த்து வேற ஒண்ணும் அதிகமா கிடையவே கிடையாது. அதனால இந்த பூர்ணமான சுவாசம் இல்லாம, சுவாசம் இல்லாம ஏதோ இருக்கு செய்து அது வந்து அப்படியே மனத்து கொண்டு போய் விட்டாலும் விட்டுடும், அல்லது திருப்பி முடிச்சுன்னு வந்தாலும் வந்துடுவான், துவைச்சாலும் புழைச்சிடுவான். லோகத்துல அற்புதங்கள்லாம் நடக்கிறதே, அற்புதங்கள்லாம் நடக்குது. அதனால இவன் என்ன சொல்றான், போற பட்சி இவன் வந்து மூர்ச்ச அவஸ்தையில இந்திரியங்கள்லாம் துளி கூட வேலை செய்யல, துளி கூட வேலை செய்யல. ஒரு விஷயம் பாருங்க, என்ன பண்றா போயிட்டு இருக்க. அதனால ஒரு மூர்ச்சாவஸ்தையில ஒருத்த தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் தூங்கிட்டு இருக்கிறவருடைய மூக்குல போய் ஒருத்த என்ன பண்றான், ஒரு சின்ன துணியை திருச்சி இப்படி வச்சுக்கான்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகும், தூமல் வந்து எழுந்துருவான். அதே மூச்சு அவஸ்தை இருக்கும்னு வச்சாக்க ஒண்ணுமே இருக்காது, மூச்சு அறங்கினாலும் அறிஞ்சமே தவிர தும்மல்லாம் வரையாது. ஏன், ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கு. பூர்ணமான சுவாசம் இல்லை இதுல மூச்சு அவஸ்தையில, அதே இந்த தூங்குறவருக்கா பாருங்கோ பூர்ணமான சுவாசம் இருக்கு. அதுக்கு தடையாதான் நம்ம மூக்குல துணி உங்களையும் எது பண்ணேன்னாக்கா உடனே அவனுக்கு மூச்சு தும்மல் வர்றது அவனுக்கு. அதனால நாடுதான் இருக்கு மூச்சு அவஸ்தைன்ற தனி அவஸ்தை வேண்டாம். அது என்னதுன்ன, மரணமே, மரணம் தான் அது. ஏன்னா இந்திரியங்கள் வேலை செய்யல, எதுவுமே வேலை செய்யாதனால இது மூர்ச்சாவஸ்தைங்கிறது தனியா ஒண்ணு ஒத்துக்க வேண்டாம். இந்திரியங்கள்லாம் பிரசவனம், அடங்கி போயிடுறது, ஒண்ணுமே தெரியலையே அவனுக்கு. அதே தூங்குறவன் நாள் உழுக்கு ஒழிக்கணும்னு எழுந்துருவான், ஆனா மூர்ச்சாவஸ்தை இருக்கும் அப்படி இல்லையே. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால இது இது இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷிகளுடைய ஆக்ஷேபம். அதுக்கு பதில் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நிறைய காரணம் சொல்றேன். இந்த மரணம் என்ன, சுருப்தி என்ன, ரெண்டுத்துக்கும் ஹேத்து வேற வேற. உடம்பு ஓஞ்சி போயிருக்கும், தனக்கு ஓஞ்சி போயிருக்கிற சமயத்துல அவனுக்கு என்ன வருது, நல்ல தூக்கம் வருது. அதுதான் ஹேத்து அங்க தூங்கிறதுக்கு. சுஷுப்திக்கு ஹேத்து இந்த உடம்பு ஓஞ்சி போயிருக்கு, அதனால அவன் தூங்குறான். ஆனா மூர்ச்சைன்னா எப்படி அது, ஒரு அடி அடிக்கிறான், அடி அடிக்கிறான், அடி அடிச்ச உடனே சுருடு போய் வந்துடுறான், இது மூர்ச்சா. மரணம்னா என்ன அர்த்தம்,
கத்தியாலே சொருகிடுறான், மாறல, அல்லது தலையே வெட்டிடுறான். அந்த சமயத்துல என்ன இருந்தது, இவனுக்கு இது போயிடுறது, மரணமே வந்துடுறது. இவன் பாருங்க, மூணுக்கு இப்போ தூக்கம்னா சாதாரணமா உடம்பு முடியல, அதனால தூங்குறான். அதே மூர்த்தி என்னாக்கா கீழே வந்துட்டான், அடிச்சு அடிச்சு விடுறா யாரோ, தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் அவன் கீழே மூர்த்தி அடைஞ்சு விழறான். இதனால பேதம் இருக்கு, இந்த காரண பேதம் இருக்கு. ஏன் மரணத்துக்கும் மூர்ச்சிக்கும் என்ன இது? சிரஸ்தேதமோ அல்லது வாங்கி வாங்கி குத்து குத்தும் குத்தி விடுறான் கத்தியால, அல்லது எரிச்சு விடுறான், ஏதோ ஒரு காரணம் அவங்க, அதனால மரணம் வரும். மூர்ச்சியோ அப்படி இல்லையே, அதனால இல்ல. அடிக்கிற அடியில சுருண்டு போய் விழுந்து அவனுக்கு இது வந்துடுறது. அதனால ஒரு மரணத்துக்கும் மூர்ச்சைக்கும் ஹேதுவானது எத்தனையோ இருக்கு, எத்தனையோ காரணங்கள். அதனால அந்த காரணத்தை வச்சு பார்க்கச்ச மரணம் வேறு மூர்ச்சை வேறுன்னு தெரியறது. அதன் பிறகு இன்னொரு ஹேத்து இருக்கு. ஒருத்தன் வந்து மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துடுறான், மயக்கத்தோட விழுந்துடுறான். அவனை பார்த்தா எல்லாருக்கும் சந்தேகம் வரும், இவன் வந்து மயக்கத்துல இருக்கானா அல்லது போயிட்டானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். மரணம் அடைஞ்சவங்கிட்ட ஸ்பஷ்டமாவே தெரியும், சுவாசம் சர்வாத்மனா நின்று போயிருக்கும். அது மாதிரி பல்ஸ்ன்னு சொல்றமே, கையை பிடிச்சு பார்ப்பா, ஹார்ட் பேட்லாம், அதெல்லாம் நின்று போயிருக்கும், ஸ்பஷ்டமா தெரியும், எல்லாம் சுரத்து எல்லாம் போயிருக்கும். அதனால இது ரெண்டாவது ஹேத்து. இந்த இது ஒத்திதை, இது வந்து இந்த ஸ்திதி இருக்கானா அல்லது மரணம் அடைஞ்சிக்கானா அப்படின்னு சந்தேகம் வந்துடும், சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் வந்துடுறதே அது, ஆனால் மரணத்துல அப்படி சந்தேகமே வராது, பூர்ணமாயிடும், இவன் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிடும். மயக்கத்துல மாத்திரம் சந்தேகமா இருக்கும், அப்பப்ப தொட்டு பார்ப்போம், என்ன பண்றான், ஏது பண்றான், ஏன்னா மயக்கத்தில் இருக்கான், பயம் இருக்கும், இருந்தானா இல்லையா, அப்பப்ப சந்தேகம் வரும். ஆனால் இந்த மரணத்துல அந்த மாதிரி சந்தேகம் கிடையாது, ஸ்பஷ்டமா தெரிஞ்சுள்ளது. இது ரெண்டாவது ஹேது. மூணாவது ஒண்ணு இருக்குது. இது மூணாவது என்ன அப்படின்னாக்கா, இவன் வந்து மயக்கம் போட்டு வந்துட்டான், மயக்கம் போட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு இவன் எழுந்திருப்பானா, எழுந்திருக்க மாட்டானா, ஏதாவது மிரக்கல் நடந்தது என்ன, ஆச்சரியம் நடந்ததுன்னாக்கா இவன் எழுந்தனாலும் எழுந்திருவான், இல்லை என்ன தெய்வம் விட்ட வழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதனால ஒரு நியதி இருக்காது, அநியதி தான் இருக்கும். மூர்ச்சாவஸ்தையில அநியதி, இவன் பிழைப்பானா மாட்டானா. முதல்ல சொன்னது இவன் இருக்கானா இல்லையா, இப்ப என்ன, இவன் திரும்பி புரட்சி எழுந்து வருவானா மாட்டானா அப்படின்னு ஒரு அணியது, அந்த நியதி இருக்காது. நிச்சயமா புரட்சி வருவான் சொல்ல முடியாது, நிச்சயமா போயிடுவான் அதையும் சொல்ல முடியாது. மற்றபடி ஏதோ ஒரு அணியது சந்தேகம்தான், அதே மேல் போனே அது மாதிரி தோணும். அதனால இந்த மாதிரி ஒத்திதே உத்திதிரியில இருந்து வருதுன்றது, அது நியதி இல்லை, அநியதமா இருக்கும், அநியதமா இருக்கும். அதனால இந்த மாதிரி ரெண்டு காரணமும் இருக்கு, அல்லது இறந்து விடுவான், இருப்பான் இறப்பான், ரெண்டுமே வரலாம், சொல்ல முடியாதது. அதனால இந்த மாதிரி ஹேத்துக்கள் இருக்கிறதுனால இந்த இவனுடைய மூர்ச்சாவஸ்தைன்னு ஒண்ணுது, அணியா ஒண்ணு இருக்கு. அதனால ஜாகிரத அவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, மூர்ச்சா அவஸ்தா, அந்திமம் தான் மரணம். அதனாலதான் வந்து பஞ்சதாங்கதா அப்படின்வா. பஞ்சதாங்கதான்னு என்ன அர்த்தம், மரணத்தை அடைந்தான், மரணத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்றான். அதுதான் பஞ்சம், அஞ்சாவது பஞ்சம், அஞ்சாவது நிலை மரணத்தை அடைகிறது. இத பத்தி ஏற்கனவே
பொதுவா மனநிலையை பத்தினா ததந்திர பிரிவு தெரியணும். அதாவது முதல் பாகத்தெல்லாம் சொல்றோம், கொம்முனா அத்தியாயம் முதல் பாகத்துல இங்கே கிளம்புறான்னு என்ன அர்த்தம், மரணம் தெரிஞ்சாதான் கிளம்ப முடியும். இவன் மரணம் அடைஞ்சானாக்க இவன் கிளம்புவான், அதெல்லாம் அங்க பார்த்திருக்கோம். அதனால இந்த மாதிரி மூச்ச அவஸ்தான் இருக்கு. சரி, இவன் மூச்ச அவஸ்தான் சொல்றையோ அதுக்கு என்ன லட்சணம் சொல்ல போறேன். ஏன்னா முழுச்சின்னு இருக்கிறது என்ன சொல்றோம், இவன் விழிப்போட இருக்கான், எல்லா காரியம் தனக்கு தானே பண்ணிக்கிறான். சொப்ன அவஸ்தையில தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்கான், ஆனா எத்தனையோ கண்ணன் இருக்கான், தனக்கு தானே அனுபவிச்சுக்கிறான். சுசுப்தி அவஸ்தையில காடமான நித்ரா, அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் அப்படின்னு தெரியறது. மரணம்னாக்க சர்வாத்மா தேகத்தையே விட்டுட்டான், தூண தேகத்தை விட்டுட்டு கலந்து போயாச்சு அப்படின்னு சொல்றோம். இவன் மூர்ச்சாவஸ்தைக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, மூர்ச்சைன்றதுக்கு சூக்ம பிராண சம்பந்தம் தான் மூர்ச்சை, சூக்மமான பிராண சம்பந்தம். ஈசோ பிராணம் இருந்துட்டு இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. நமக்கெல்லாம் பேர் சாதாரணமா இருக்கும், அதெல்லாம் இல்லாம சில பேர் அடிச்சுருக்கும் மூச்சை, மூச்சுலயே மூச்சு வாங்க முடியே, ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்தா என் கிரகணிகள்லாம் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கும். இப்ப எல்லாம் திருவாளர் கையில ஏதோ கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கிறதுனால இது கல்யாணம் ஆன புதுசு எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். படிக்க விழுந்தா ஒரு ஊசி, அந்த டெரிப்ளைன் ஊசியை போட்டு நேர்ப்பா இருக்கு நரம்புல, அதனாலேயே உடம்பு இதுவா போய் போய் அசக்தமா போயிடுறது, அசக்தி அதிகம் வந்துடும். இது அது மாதிரி மூச்சு வாங்குறாள்லாம் பார்த்திருக்கோம், மரணாவஸ்தையில மூச்சு வாங்குறாள் பார்த்திருக்கோம். ஆனா இந்த இது இருக்கு பாருங்கோ, மூர்ச்சாவஸ்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சூக்ஷமா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, என்ன நடக்கிறது தெரியாது. ஆனா மூச்சு வாங்குறதுன்றது லேசா இருக்கும். அதனால சூக்ம பிராண சம்பந்தம் தான் மூர்ச்சைன்னு சொல்லணும். சுவாமி என்ன சொல்ற அப்படின்னாக்க, மரணம் அடைகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான், ஆரம்பிச்சுட்டு திரும்ப வந்துடுவான், திரும்ப வந்துடுறான். ஏதோ அவனுடைய பிரார்த்தம் மரணம் அடைய ஆரம்பிச்சான், மரணம் அடையலான்னு திருப்பி வந்துடுறான் பாருங்க. இதுதான் மூர்ச்சாவஸ்தா. அது என்னக்க சூத்திரக்காரன் சொல்றேன், சூத்திரமே சொல்ல போறோம். அர்த்தம்பத்தி மரணத்தினுடைய பாதி நிலை, மரணத்தினுடைய பாதி நிலைதான் இந்த இந்த மூர்ச்சாவஸ்தைங்கிறது. அதனால இதுதான் இந்த மூர்ச்சாவஸ்தையினுடைய விசேஷமே இது. அதனால இந்த இங்க விதினா ஜீவனை பாக்கியமா, இவன் ஜீவிச்சுதான் இருக்கணும், ஜீவிச்சுதான் இருந்தது இருக்கணும் அப்படின்னாக்க என்ன ஆகும், முக்கோரேஷிங்கிட்ட அனகராச்சார சுவாமி சேவிச்சார், முக்கோரேஷ் பள்ளக்கில் இருக்கார், ஆளுகிற சமயத்துல அவர் சேவிச்சார். சேவிச்ச உடனே அனகராச்சார பார்த்து முக்கூர் சுவாமி கேட்டார், ரேஷிங்கர் வாங்குதானே அப்படின்னு கேட்டார். அவர் அதுக்கு சொன்னார், அவ்வளோ தூரம் போயிட்டேன், உனக்கு பெறுவான் வேணான்னு அனுப்பிச்சுட்டு திருப்பி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஐஷிங்க ஐஷிங்க பரியாசம் சொன்னேன்னு சொல்லுவான். அதெல்லாம் தேதியை வச்சு போகட்டும். அதாவது என்ன அர்த்தம், அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டேன்னு சுவாமி அண்ணகராச்சார சுவாமி. ஏன்னா பகவத் சங்கல்பம், பகவத் சங்கல்பத்தை மீறி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் போகணும்னாலதான் போக முடியும். மூர்ச்சாவஸ்தை வந்தது வந்துட்டுது, இப்ப போயே போயிடுவான்னு நினைச்சுருப்போம், எழுந்து உட்காந்துருவா. அதனால அவளுக்கும் அது வந்துட்டாது. எங்க மாமனாரார் குடும்பத்திலேயே நாலு பேருக்கு, அஞ்சு பேருக்கோ ஆறு பேருக்கோ புராணம் வந்தது, அதுல ரெண்டு பேர் போயே போயிட்டார். ஒருத்தர் டாக்டர் சொல்லிவிட்டார் ஹோப் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார், சொல்லி நாலு மாசம் ஆச்சு, சௌக்கியமா இருக்கிறவர் சௌக்கியமா இருக்க ஹோப்பே இல்லைன்னு விட்டார். இப்படி இந்த மூர்ச்சாவஸ்தைங்கிறது ஒரு தனி அவஸ்தை. அதனால ஜாகத அவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, மூர்ச்சாவஸ்தா, அத முக்தாவஸ்தான்னு சொல்றார்.
கடைசியில தான் மரணம்ன்றது. இதுல முதல் ரெண்டு சுசுப்தி அவஸ்தையிலையும் ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் வெளி விஷயங்கள் தெரியும் நமக்கு. ஆனால் இந்த சுழற்சி அவஸ்தையிலையும் மூர்ச்சாவஸ்தையிலையும் வெளி விஷயங்கள் தெரியாது. இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது, இந்திரியங்கள் வேலை செய்யாது. ஆகவே இது வந்து ரெண்டு பேட்டிக்கார், ஜாகிரத அவஸ்தையும் சொப்னாவஸ்தையும் தனி ஒரு செட்டா இருக்கும். அது அதே மாதிரி இந்த சுழற்சி அவஸ்தையும் மூர்ச்சாவஸ்தையும் அது ரெண்டும் தெரியும். ஏன்னா வேறுபாடு இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ் பார்க்கணும். கடைசியில தான் சூழ தேகத்தை விடுறதுங்கிறது, சூழ தேகத்தை விடுறது. அதை விட்டுட்டாதான் உனக்கு மோக்ஷன்றது கிடைக்கும். இல்லா போனாக்க இவனுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னா இந்த நாலு அவஸ்தைகள்லையும் இப்ப என்ன எடுத்து அப்படின்னாக்கா, நான் மூர்ச்சாவஸ்தையை அடைஞ்சுட்டேன், மூர்ச்சாவஸ்தையை அடைஞ்சுட்டோ திருப்பி நான் புழைச்சி வந்தேன்னு என்ன அர்த்தம்? மூர்ச்சாவஸ்தை எனக்கு இந்த மயக்க நிலை, எனக்கு எதுவுமே தெரியாம நான் படுத்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு இப்ப என்னை பிரமாய் எழுப்பி விடுறோ, எனக்கு திருப்பி மயக்கத்தை தெரிவிச்சு என்னை இந்த லோகத்துல இருக்க வைக்கிறார். இதுதான் எம்பிரமா நமக்கு பண்ற பெரிய அனுகூலம். இந்த இடத்துல அனுகூலம் ஏன், மரணமே நமக்கு அனுகூலமாச்சு. பிராயண கிருதகிருத்யத்வா இந்த கிருதகிருத்யா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவாசித்தும் தேசிகள் இருக்கிறார். நம்ம எல்லாம் பிரபன்னார் சரணாகதி பண்ணணுமா, நமக்கு எல்லாம் எப்ப நமக்கு பெருமாளுடைய சேர்க்கை கிடைக்கும் நம்ம ஏங்கணுமா. அதனால நமக்கு மரணம் வந்ததுன்னாக்க மிருத்யு எவன் நம்மளை வந்து ஐஷன் போனான்னு நமக்கு பிடிச்ச பிரியமான அதிதி ஒருத்தம் வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு பிரபன்னன் சந்தோஷப்படுவானோ. கிருதகிருத்யா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமேவ அதிதி, பிரியமான அதிதி வந்தாக்கா எப்படி சந்தோஷமா நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி நாம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி எதிர்பார்க்கணுமா இந்த மிருத்யுவ அப்படின்னு சொல்றது அப்படின்னு அந்த ஸ்லோகம் எடுத்திருக்கார் தேசிகன். நாலாம் அத்தியாயத்தின் சொல்ல போற மரணம் கூட நமக்கு ஒரு பலதசை அப்படிங்கிற சுவாமி சொல்ல போற. எவன் ஒருவன் மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு மரணமே ஒரு பலம். ஏன்னா இந்த ஸ்தூல தேகத்தை விட்டாதான் நமக்கு எந்திரமானுடைய திருவடி வர முடியும். பரமநாதத்துல போய் பரியங்கத்துல உட்காந்து எந்திரமானோட சேர்ந்து இருக்க முடியும், ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அதனால மரணம்ங்கிறது கூட நமக்கு எல்லாம் ரொம்ப வசந்த ஒரு பலனா பார்க்கணும். அதனால இது என்னது, இது நம்ம மூர்ச்சாவஸ்தைக்கு அடைஞ்சிட்டோம் இல்லையோ, நேர பிரமா லட்சியம் போக வேண்டியதுதானே, ஆக்சிஜன் போக வேண்டியதானே, என்ன பண்ணி நீங்க ஜீவனத்தை கொடுக்குற அப்படின்னு நம். அது ரெண்டு காரணம், எல்லாருமே ஏதோ தேக அவசானியமா சொல்றா, இன்றோ நாளையோ என்று ஓவென்று நகை செய்கின்றானே பிரயாசம் என்றால் பேசிக்கணும். பெருமாள் பிரயாசம் பண்றான் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கு. போகட்டும், இப்போ இதனால நமக்கு ஆசை இருக்கே. நீலகண்ட விஷயத்தில் கேட்கிற ஹே மனசே உண்மையை சொல்லு, நீ சின்ன வயசுலேருந்து உனக்கு இப்போ 90 வயசு தொண்டு குழவனா போயிட்டேன், ஆனாலும் சின்ன வயசுலேருந்து நேத்தி பரியந்தம் என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டேன். குழந்தையா இருக்கிறது விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, ராஜகுமாரனாய் வளர்ந்தேன், அதுக்கப்புறம் வாழ்வனானவன்னு கல்யாணம் பண்ணி வச்சா ஆனந்தமா உனக்கு ஆண்டியா குழந்தைகள் அப்படின்னு. போக போக புத்திராய் புத்திரிகள் மாப்பிள்ளைகள் மாட்டு பொண்ணுகள் பேத்திகள் பேரன்கள் எத்தனை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். அனுபவிக்காதே ஒன்றும் கிடையாது. ஆனா சொல்லு, உண்மையா சொல்லு, உனக்கு ஆசை இருக்கா மரணம் அடையறதுக்கு அப்படின்னு கேட்கிறாரா நீலகண்ட தீட்சிதர். யாருக்குமே ஆசை இல்லையே, எல்லாருமே நம்ம நீண்ட காலம் இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணச்ச ஆசீர்வாதம் பண்ணச்ச என்ன ஆசீர்வாதம் பண்றா, நல்லா திருட ஆரோக்கியத்தோட நீ க்ஷேமாரு, நல்லா சதாயுவை புருஷா தீர்காயசாரு, சதாயசாயு பூர்ணாயசாயு
மார்க்கண்டே ஆயிசுவாரு அப்படின்னா ஆசீர்வாதம் பண்றார். யாராவது ஒத்த சீக்கிரம் அவங்க மோஷம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாளா? பிரபாவோட சுவாமி சாச்சர் நான் கேட்டேன், யார் ஜெயிச்சாலும் சன்னியாசிகள் நாராயண நாராயணன் சாய்க்கிறாரே நன்னா இருக்கும்னு சொல்றது இல்லையே, ஏன் நட்டு இல்ல இல்ல ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. நாங்கெல்லாம் மோக்ஷாஸ்திரர்கள், மோட்சத்தை எதிர்பார்க்கிற நாங்கோ இவா சேர்க்கிச்சு இவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணோம்னாக்க அது வந்து மோட்சத்துக்கு விரோதமா நாங்க பண்றதா மாதிரி ஆயிடும். அதனால நாராயண நாராயணன் நாராயண சொன்னீங்க அன்னைக்கே சொன்னோம் பாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பெரிய பொண்ணுக்கு ஸ்ரீமஷ்ணாண்டவன்ட்ட போன் பண்ணி சொன்னேன், அடையே நிஸ்தார்த்த வச்சுட்டு இருக்க நேரம் போக முடியல, நிஸ்தார்த்த இத்தனை பேர் வச்சுட்டு இருக்கேன், உடனே ஆண்டவன் நாராயண 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 அப்படின்னு ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது சன்னியாசிகள், அவள்லாம் எதீஸ்வரால நமக்கு இப்படி பண்ணுவா. அந்த மாதிரி ஆசீர்வாதம் யாராவது ஆசீர்வாதம் பண்றாலும் சீக்கிரம் அவனுக்கு மோட்சம் கிடைக்க கிடவுது அப்படின்னு வெற்றி கொள்ளுவான். நீ நீ போயா அப்படின்னு திருப்பி கேட்பான், ஏன்னா யாருக்குமே மரணம்ன்றது அவசியம் இல்லை. அதனால பெருமாள் பண்றாக்க இவனுக்கு மரணத்தை கொடுக்கல, ஏன்னா எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவன் ஆசைப்படுறான். இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, அவன் பிராரப்தத்தை அனுபவிச்சாங்கன்னே பிராரப்தத்தை அனுபவிக்காம நேரம் போக முடியுமான்னா, அதனால இந்த பிராரப்தம் இருந்ததுன்னாக்கா நாமும் திருப்பி வந்துதான் ஆகணும். ஆகையினால இந்த மாதிரி நமக்கு மயக்கம் வந்ததுன்னாக்கா அதுல திரும்பி கொண்டு வந்து விட்டது பிரமாள், இதுதான் பெரிய ஒரு கல்யாண குணம். மயக்கம் வந்தா கூட நமக்கு உத்போதம், நம்மளை எழுப்பி விடுறாரு பெருமான், அந்த எழுப்பி விடுறதுன்றது ஒரு திருக்கல்யாண குணம் எம்பெருமானுக்கு, அது இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறது. ஆகவே இத மாதிரியாக மூர்ச்சாவஸ்தைன்னு ஒண்ணு உண்டு, அந்த மூர்ச்சாவஸ்தையில நம்ம மயங்கி போனா கூட பகவான் நம்மளை மீட்டு கொண்டு வரான். சுதனாய் கல்வனாகி துர்த்தரோடு சிந்த காலம் மாதரா கேட்க நின்னும் வளையுள் பட்டெழுந்து வேலை போதரே என்று சொல்லி சுந்தையில் புகுந்து தன்பால் ஆதரம் தெரிய வைத்த அழகனோர் அரங்கமன்றே. இது வந்து ஜாகிர அவஸ்தையா சொல்லிட்டேன் சொன்னதுக்குரிய ஆழ்வார் திருமாலையில என்னதாக சொன்னார், சுதனாய் கல்வனாய் துர்த்தரோடு சிந்த காலம், அது மாதிரி மாதரார் கேட்க நின்னும் பொம்மநாடு பொம்மநாடு பொறிக்க மாதிரி அணிஞ்சு நானும் வளையில் விட்டு அழுந்து வேனை போதரே நீ போகக்கூடாது என்று சொல்லி புந்தியில் புகுந்து என் வயிற்று உள்ள புகுந்து உட்கார்ந்து விட்டான், உட்கார்ந்து நீ அடக்கினான், எனக்கு நல்ல வழி காமிச்சான், காமிச்சி ஆதனம் தருக வைத்து அழகுனவர் அரங்கம் என்றேன். ரங்கநாதனாச்சு அவன் என்ன பண்ணுவான், அபயரசத்தை வச்சுட்டு இருக்கான், அந்த அபயரசம் நம்ம பயப்படாம நல்ல வழி கொண்டு வரதுக்குதான் இருக்கு. இது ஜாகிரத அவஸ்தையா இருந்தா என்ன, சொப்னாவஸ்தையா இருந்தா என்ன, சுழற்சி அவஸ்தையோ அல்லது முர்ச்ச அவஸ்தையோ எல்லா அவஸ்தையும் தான் உபலட்சணம், ஒண்ணு சொன்னா எல்லாம் சொன்ன மாதிரி. அது மாதிரி நம்மளை ஏன் எழுப்பி விடுறான் பகவான், மூர்த்தியில என்னன்னா எழுப்பி விட்டு நம்மளை ரட்சிக்க வைக்கிறான், நம்மளை வந்து உபாசனம் பண்ண வைக்கிறான், பெருமாளையே சரணாகி பண்ண வைக்கிறான், அவனையே நாம நாமங்களை பண்ண வைக்கிறான். இப்படி எல்லாம் பண்றதுனால நமக்கு ஆனுகூல்யம் நிறைய பண்ணி வைக்கிறான், பெருமாளுக்கே அனுகூலமா இருக்க வைக்கிறான். அதனால உத்போதாதிகர்த்தா அப்படின்னு சொல்ல போற சுவாமி, இந்த அதிகாரத்தினால சொல்றது என்னதுன்னாக்கா நம்ம எழுப்பி விடுற, அப்படி எல்லாம் பண்றதுனால இது அழகான நிலை மனுஷ அவஸ்தைன்றது. இது ஒரு விதத்துல எனக்கு ஒரு வாட்டி தலை சுத்திச்சு, தலை சுத்திச்சு நான் படுத்துட்டு இருக்கேன், தலை சுத்துறது அந்த சமயத்துல ரொம்ப ஆனந்தமா இருந்தது, படுத்துன்னு தான் இருக்கேன், தலையை சுத்தது ஒரு சுகமா இருந்தது, மயக்கம் வச்சு போட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது, கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் ஒரு வருஷம் முன்னாடி நான் வந்து சாராவடி சொல்லிட்டு இருக்கேன், என்னவோ தெரியல தலையை சுத்தி 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 பாதியில் நினைச்சிட்டேன் முடியல அப்படின்னு, அதுவும் அடைஞ்சிருக்கு, அது அந்த கஷ்டமும் வந்திருக்கு எனக்கு. அதனால இதெல்லாம் ஒரு நம்முடைய பிராரத்தத்தினால நமக்கு வரது, அது இந்த மாதிரி மயக்கம் வந்ததுன்னாக்கா அதுல இருந்து எழுப்பி விடணும். எப்படி ஆனால் ஒரு தப்பு பண்ணினான்னாக்கா பெருமாள் அதுல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரணும்,
அந்த மாதிரி இதெல்லாம் உடம்புனுடைய அமைப்பு தானே, உடம்புனுடைய இது இது அனாரோக்கியங்கள், அவைகள் தானே நமக்கு இது மாதிரி படுத்துறது நம்மள. அதனால அது நம்மளை அந்த பிராணத்தை கர்மாதீனமாக இதெல்லாம் பண்றதுனால இதெல்லாம் நம்ம மீட்டு கொண்டு வரணும். அதை கொண்டு வர நம்ம அப்படி கொண்டு வரதுனால நல்ல ஸ்திதி நமக்கு உடம்புல வந்ததுன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹார சுத்தோ சத்து சுத்திஹி சத்து சுத்தோத்ரவா ஸ்மிருதிஹி அப்படின்னுட்டோம். உடம்ப நல்லா பார்த்துண்டு, நல்ல ஆகாரம் சாப்பிட்டு, தியானம் இதெல்லாம் உபாசனை எல்லாம் பண்ணுவோம். எவ்வளவு பெரிய விஷயம். ஆகவே இது முக்கியம். இது இதுதான் இந்த அதிகரணத்தினால சொல்றது. ஆகவே மூர்த்தாவஸ்தையும் ஒண்ணு இருக்குது அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இவ பாருங்க, ஜாகிர சொப்னோ உணபாஷ்ய வகம விரகிதோ சுவாசபூர்ணா சுஷுப்தி தஸ்மஹன்முக்திர்மதி ஸ்யாத் பிரதமித கரண பிராணவர்க்கே என்ன மர்த்தியாதே ஹேது பேதா ஸ்திதி மதி விஷயாத் உத்திதே ராணியத்யாத் மர்த்தும் பிரக்ரம்ய மத்யே விரமதி விதினே யத்ர இப்போ ஜாகிரத் சொப்னவு, ஜாகிரத் முழிச்சுட்டு இருக்கிற காலம், சொப்னம் அது கனா காண்ற காலம், இந்த ரெண்டு ரெண்டு தசையும் பாஹ்ய அவகம விரகிதவு. பாஹ்ய வஸ்துக்கள் வெளியில இருக்கிற வஸ்துக்கள்னா அவகமம், தெரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறது இல்லை. பாஹ்ய அவகம விரகிதவு விரகிதவுன்னு இல்லைன்னு அர்த்தம், அது இல்லாது. அதாவது வெளியில இருக்கிற வஸ்துக்களை தெரிஞ்சிக்காம இருக்கிறது என்பது இல்லை, என்பது இல்லை. என்ன அர்த்தம், தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அவனா தெரிஞ்சிருக்கிறேன், பகல்ல இருக்கிறது தெரியணும், சொப்னத்துல கண்டதெல்லாம் நான் இது மாதிரி சொப்னம் கண்டேன், இந்த மாதிரி வந்தது, அந்த மாதிரி வந்ததுன்னு சொல்றோம், அந்த மாதிரி இருக்கு. அதனால இது வந்து அது அந்த மாதிரி இல்லை, தெரிஞ்சுக்காம நாம இல்லை. சுஷுப்திங்கிறது என்னது, சுவாசபூர்ணா சுஷுப்தி, நல்ல சுவாசம் பூர்த்தியா இருக்கு, ஆனால் நல்ல காட நிற்கிறா. அப்போ ஒண்ணும் தெரியல, வெளியில இருக்கிறதே ஒன்றும் தெரியல, நல்ல தூக்கம் இருக்கு, அது மாதிரி சுவாசமும் நல்லா இருக்கு, ஆனால் வெளியில இருக்கிறது தெரியல. ஆனால் மூர்த்தாவஸ்தருக்கு பாருங்க, வெளியில இருக்கிறதும் இல்லை தெரியல, அந்த இதுவும் தெரிய மாட்டேன்றது. சுவாசமும் நல்லா இல்லை, அதனால தஸ்மாத் முக்தி, முக்திஹி நகம் மூர்ச்சான்னு அர்த்தம். இந்த மூர்ச்சையானது மர்த்தியா மரணம் தான் அது. ஏன்னா பிரசமித்த கரண பிராண வர்க்கியத்தை சேர்ந்த கரணங்கள், கரணம்னா இந்திரியங்கள், இந்திரியங்கள் பிரசமிதம், அவைகள்லாம் உபரதமாயிருக்கு, வேலை செய்யல. அதே மாதிரி அது இதுல கூட இருக்கு, சுழுப்தியில கூட இருக்கு, என்ன தூங்கச்ச கூட தூங்கச்ச கூட இல்லை, தூங்கச்ச கூட இல்லை, இந்திரியங்கள் இல்லை, ஆனால் அங்க பிராணம் இருக்கு சுவாசம். ஆனால் இங்க அதுவே சந்தேகமா இருக்கு, ரொம்ப சூக்மமான பிராண சம்பந்தம் இருக்கு, அதனால பிராண வர்க்கமும் பிரசமிதமா எடுத்தது அடங்கப்பட்டு அடங்கி விட்டு லேசா இருக்கு. அது மாதிரி இந்திரியங்கள் சுழி கூட இல்லை, வேலையே செய்யல. அதனால பிரசமித கரண பிராண வர்க்கா முக்தி, அதுதான் மிருதி, இந்திரியங்கள்லாம் அடங்கி போயிடுத்து, அது மாதிரி பிராணமும் அடங்கின்றிருக்கு. அதனால இந்த மூர்ச்சாவஸ்தைங்கிறது மரணம்தான், இது சே அப்படின்னு சொன்னியானாக்கா என்ன அது தவறு. ஏன்னாக்கா மிருத்யாதேகே ஹேது தேதா, மரணம் என்ன மூர்ச்சை என்ன இவர்களுக்கெல்லாம் ஹேத்து வேற வேற. ஒருத்தனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, போகல, அவன் கீழே சுருண்டு விடறான், அப்ப மூர்ச்சாவஸ்தா. சுகர் ரொம்ப இறங்கி போயிடுத்தோ மூர்ச்சாவஸ்தா, பிபி ரொம்ப இறங்கி போயிடுத்தோ மயக்கம் அடைஞ்சிருவான், அதிகமா போனாலும் சரி மயக்கம் அடைஞ்சிடுறான். அதே மாதிரி ஒருத்தன் அடிபட்டுருது, கீழே விழுந்து அடிபட்டுருது தலையில, அத மாதிரி விழுந்துட்டோம்னாக்கா அப்ப தள்ள அடிபட்டதுனாக்கா மயக்கம் வந்துடுது. இதெல்லாம் மூர்ச்சைக்கு ஹேத்து, மரணத்துக்கோ இந்த மாதிரி ஒரேடியா கத்தியால குத்தி வெட்டி போட்டுறான், அல்லது ரொம்ப உடம்பு சரியில்லாம வயசாகி போய் அவங்க திடீர்னு மூர்ச்சையை நின்று போயிருக்கு, மூர்ச்சையை இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அது காரணம் வேற, இது காரணம் வேற. ஆக மரணத்துக்கு ஹேத்து வேற,
அவனுடைய மூர்ச்சாவஸ்திக்கு ஹேத்து வேற, அதனால காரண பேதம் இருக்கு. அமாரி ஸ்திதி மிருதி விஷயா மயக்கடைஞ்சு உண்டான்னாக்கா பிராணம் சூக்ஷமாக தான் இருக்கும், இந்திரியங்கள் வேலை செய்யாது. அந்த சமயத்துல இவன் இருக்கானா இல்லையா, இவன் இருக்கானா இல்லையான்னு கேட்பாராம், சந்தேகம் சொல்றது. அப்படி சந்தேகம் வந்துடுறதுனால அதுவும் ஒரு காரணம். அதனால சந்தேகம் இருக்கிறதுனாலையும் மூச்சை வேற மரணம் வேற, ஏன்னா மரணத்துல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ஒத்திதேகே ஆணியத்தியார் நேதி இல்லை, அணியதம் அணியதமா இருக்கு. இவன் புழைச்சி வந்தாலும் வரலாம், அல்லது இறந்து போனாலும் புழலாம், சொல்ல முடியாது. அதனால அணியத்தியது ஒத்திதேகே திரும்பியே எழுந்துக்கிறது, அது அணியதம். அதே மரணத்துல அப்படி இல்லை, போனவும் போனவும் தான், போனாலும் போனவும் தான், திருப்பி என்னதா சரித்திரமே இல்லை. ஒத்திதேகே ஆணியத்தியார், அதனால இந்த மரணம்ன்றது வேற மூர்ச்சைங்கிறது வேற. ஆக மூணு தான் நீ சொல்லக்கூடாது, நாலு இருக்கு, அஞ்சாவது நம்ம மரணம், அந்த கிரமத்துல தான் போகணும். சரி, அப்படியானாக்கா மூர்ச்சை என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு அதுவும் சொல்ற. மருத்துவம் பிரக்ரமிய மரணம் அடையணும், மருத்துவம் மரணம் அடையறதுக்கு பிரக்ரமிய ஆரம்பிச்சு மத்தியே நடுவுல வீரமதி விதினா ஏதோ பாக்கிய வசத்தினால ஏதோ பண்ணி புண்ணிய விசேஷம், ஏன்னா நீங்க பாப்பமா இருக்கலாம் புண்ணியமா இருக்கலாம், ஆனா சுமர் சுவாமி விதி அப்படின்னா பாக்கியம் எழுதுறாரு, ஜீவன பாக்கியம். அதனால இந்த மாதிரி ஒரு இதுக்கோசரம் அவனுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு, கர்ம கர்ம பிரவேசம், கர்ம பிரவேசம் இருக்கிறதுனால அந்த பாக்கியத்தினாலே அவன் பிறகுறான், திரும்ப எழுந்து உள்ள வரான். வீரம மரணத்தை ஆரம்பிச்சவன் அதை ஒட்டுட்டான், மரணிக்கல, மரணிக்காம வந்துட்டான் திரும்ப. விதினா இது அத்துல இந்த இடத்துல மூர்ச்சி என்ன அர்த்தம், துரிய அர்த்தபாவம். துரியம்னா என்ன அர்த்தம், கடைசி நிலை மரணம், அதனுடைய அர்த்தபாவம், அர்த்தபாவம் பாதி இருக்கிறது, பாதி பாதி என்ன, மரணத்தை அடைஞ்சு பாதியில என் திரும்பி வந்துடுவானோன்றோ, மரணிக்க ஆரம்பிச்சு பாதியில திரும்பி வந்துடுவான், அத மாதிரி இது. அதனால மூர்ச்சாவஸ்தைன்னு ஒண்ணு இருக்காது, அதை இந்த ஸ்லோகத்தினால சாய்க்குது. ஜாகிரஸ்வப்னோனபாஹ்யாவகமதரஹிதௌ ஸ்வாதபூர்ணாசுரத்திஹி தஸ்மாத் மத்யன்மதிஸ்யாத் பிரசனிதகரண பிராணவர்க்கே சேன்ய மர்த்தியாதே ஹேது பேதாத் ஸ்திதிமதி விஷயாத் உத்திதேராணியத்யாத் மர்த்தும் பிரக்ரம்யமத்யே விரமதி விதினேதி அத்த சுர்யார்த்தபாவ. என்னது அர்த்தம் தெரியுமோ, அர்த்த சம்பத்தி, சம்பத்தினாக்க மரணம் அர்த்தம், சக்தின்னு அடைதல், சம்பத்தி விசேஷமா அடைஞ்சிருவது, என்னத்த மரணத்தை அடையிறது, மரணத்தை அடையிறதுல வந்து அர்த்தம் அர்த்தபாவம் மத்திய பாதியா இருக்கிறது, பாதிதான் பூர்ணம் இல்லை, பூர்ணமான மரணம் இல்லை, பாதி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், நடுவில் எழுந்து வந்துருவானோ இல்லையோ, அதுதான் மூர்ச்ச அவஸ்தா. மரணமும் இல்லை, ஜாகிரத அவஸ்தையும் இல்லை, சுழற்சியும் இல்லை, சொப்பனமும் இல்லை, அதுதான் இந்த மூர்ச்ச அவஸ்தா. ஆகவே முந்தைய அர்த்த சம்பத்தி அப்படின்னு சூத்திரம் இது. இந்த மாதிரி இந்த சூத்திரத்தினால மூர்ச்சைன்றது தனி ஒரு நிலை ஜீவனுக்கு அப்படிங்கிறது சாதிச்சார். அந்த நிலையில கூட இவன் கர்ம பரவசத்தினால்தான் இவன் இப்படி இருக்கான், கஷ்டப்படுறான், அப்போ நம்மளை ரட்சிக்கிறவன் எம்பெருமான், அதனால அவனுடைய கல்யாண குணம் தான் இங்க தெரிவிக்கப்படுறது. இப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எப்படி எப்படிலாம் சித்திக்கும் அப்படின்றத ஆரம்பிச்சு சந்தியாவஸ்தையில பெருமாள் நமக்கு ஆச்சரியகரமான சக்தியை பண்ணி நம்மளை அனுபவிக்க வைக்கிறார், அது ஒரு கல்யாண குணம். ரெண்டாவது தூங்குற சமயத்துல
நமக்கு ஆதாரமாய் எம்பெருமான் வெற்றிருக்கிறான். இது ரெண்டாவது கல்யாண குணம். மூணாவது தூங்குற சமயத்துல நம்மளை ரட்சிக்கிறவன் இவன் தான். ஏன்னா இவன் தூங்குறவன் தானே திரும்பி எழுந்து வரான்னு சொல்லிருக்கோம். அவன் நினைச்சா என்ன நம்மளை போக்கடிச்சு விடலாம், அப்படி இல்லை இல்லாமல் நம்மளை எழுப்பி வர முடியும். அதனால இது மூணாவது. நாலாவது கல்யாண குணம் இந்த மாதிரி மூர்ச்சை வந்ததுன்னாக்கா நமக்கு திருப்பி நம்மளை அழிச்சுன்னு வந்து விட்டு நம்மளை ரட்சிக்கிறவன் இவன்தான் அப்படின்றது ஜீவனையும் ஜீவனுடைய ஹீன தசை ஹேயமான தசை அதுல எம்பெருமானுடைய உத்கிருஷ்டமான தசை இத அழகா பிரித்து நாலு அறிகளை சொல்லிட்டேன். நாலு கல்யாணம் இனிமே இந்த மாதிரி சொன்ன இல்லையோ இதை வச்சுட்டு எம்பெருமானுக்கு ஏதாவது தோஷம் வருமோ அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு எம்பெருமானுக்கு கல்யாண குணங்களே இருக்கு, ஏப்பிரத்தனைக்கு கல்யாணிக தானத்தனே இருக்கு அப்படிங்கிறத அடுத்த நாள் அதிகரணங்கள்னால ரொம்ப அழகா சாதிக்க போற. அதுல உபயலிங்க அதிகரணம்ன்றது நாளைக்கு ஏழு ஸ்லோகமா இருக்குது, அது நாளைக்கு சரி காமிக்கலாது. கபிதாக்கிய சிம்மாய கல்யாண குணஜாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.